ஓம் அகத்தீசாய நமஹ. அருளாளர்களின் திருவடியை வணங்கி உங்கள் ஞானசித்தன் பேசுகின்றேன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, சித்தர்கள் மார்க்கத்திற்கு சைவம் முக்கியமா, சைவ நெறி முக்கியமா? ஆசான் அகத்தீசரின் திருவடியை சத்தியமிட்டு சொல்லுகின்றேன். என் தாய் ஆதி அங்காள பரமேஸ்வரி எமக்கு இட்ட சத்திய கட்டளை இது. சைவ மார்க்கமே சித்தர் மார்க்கம், சைவ நெறியே சிவநெறி, சைவ நெறியே சக்தியின் நெறி என்பதை அங்காள பரமேஸ்வரியே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது சற்று ஒரு முரண்பாடான நிலைகளை எல்லாம் கூட எடுத்துட்டு வரலாம். அன்னையினுடைய அடியவர்கள், காளியினுடைய உபாசகர்கள் அனைவரும் இந்த எளியோனை மன்னித்து என்னுடைய கருத்தின் ஆழத்தை, சத்தியத்தை, அன்னையினுடைய நிலையை என் மூலம் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை புரிந்து அனைத்து அருளாளர்களும் இந்த அடிமை எலியோன் ஆகிய விஜயகுமார் ஆகிய என்னை ஆசீர்வதித்து மேலும் மேலும் என் ஞான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வழியை ஏற்படுத்தி தர வேண்டி பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். அன்னை ஆதிசக்தி தீதளத்தில் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு அங்கே மாதத்துக்கு ஒரு தடவை வாக்கு நடக்கும். இப்போ என் சரீரத்தில் இருந்து தாயார் பேசுவாங்க. அப்போ நடந்த அற்புதத்தெல்லாம் கூட நம்ம பின்னாடி பகிர்ந்துக்கலாம். நிறைய விஷயங்கள், என்னென்ன அற்புதங்கள். அப்போது சொன்ன ஒரு கருத்து தான் இது. என்ன அப்படின்னாக்கா, ஒரு கதையை சொல்லி புரிய வச்சாங்க சைவ மார்க்கம்னா எப்படி அப்படின்றத, அதனுடைய மதிப்பு என்ன, மேன்மை என்ன, உயர்வு நிலை என்ன, உண்மை நிலை என்ன அப்படின்னு புரிய வச்சாங்க. ஒரு அடியவர் வந்து அன்னை கிட்ட வாக்கு கேட்க வரும்போது, குழந்தை பாக்கியத்துக்காக வராங்க. அப்போ அன்னை சொல்கிறாங்க, சைவத்துக்கு மாறியா உனக்கு குழந்தை பாக்கியம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சைவத்துக்கு மாறினா குழந்தை பேர் கிடச்சிடுமா? எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துருக்கோம், எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றிருக்கோம், குலதெய்வ பூஜை செய்திருக்கோம், எதுலேயுமே பலிதமாகாத 5 வருடங்கள் குழந்தை பேர் இல்லாத இருக்கும், சைவத்துக்கு மாறினா கிடச்சிடுமா அப்படின்னா? ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய விளக்கங்களை அவங்க கொடுத்தாங்க. உதாரணத்திற்கு யாரோ ஒருவர் இருக்கிறார், தம்பதிகள், அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை தெருவில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய காலில் ஒரு கண்ணாடி துண்டு குத்திடுச்சு. அது யார் எரிந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டில் உடைஞ்சிட்டு இருக்கா, அதை தூக்கி வெளியே போட்டுட்டார், ரோட்டிலேயே போட்டுட்டார், கொஞ்சம் தூரத்தில் போடாத, குப்பை தொட்டியில் போடாத, கொஞ்சம் ரோட்லேயே அவர் போட்டுட்டார். அப்போது அந்த குழந்தைக்கு காலில் அந்த கண்ணாடி குத்தினவுடனே ரத்தம் வந்துடுச்சு, அது கதறி அழுகுது. அதை பார்த்து அந்த குழந்தையை ஈன்றெடுத்த தாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அப்படியே கதறி துடித்து போய் தன் குலதெய்வத்தையும், தன்னை வழி நடத்தக்கூடிய தெய்வத்தையும், தான் மானசீகமாக வழிபாடு செய்யக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் அப்படியே மனதார துதித்து வேண்டி, தாயே உனக்கு கண் இல்லையா, இறை சக்திகளே உங்களுக்கு இல்லையா, பிஞ்சு குழந்த காலில் கண்ணாடி குத்துடுச்சு, அது எப்படி தவிக்குதே, வேதனை அனுபவிக்குதே அப்படின்னு பேசுந்தோட மட்டும் இல்லாத, அந்த பக்கத்து வீட்டில் கண்ணாடி இருந்தால் உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, முட்டாள்தனமாக அது ரோட்டில் போட்டிருக்கியே, ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்குலாம் காலில் தைக்காதா அப்படின்னு கதறி துடிச்சு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாத, அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகளை கொடுத்து காசை செலவு பண்ணி, டாக்டர் நல்லாயிடுமா பாருங்க, செப்டிக் எதுவும் ஆகிடாது இல்லை, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கவனிச்சு அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுகின்ற பொழுது ஒரு பிளாஸ்டிக் கவரை காலில் கட்டி வச்சுட்டு தண்ணி மேலே படாத மாதிரி குளிப்பாட்டிக்கிட்டு அப்படியே 1 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாத்து பாதுகாத்தா அந்த புண், கண்ணாடியால் ஏற்பட்ட அந்த புண் காய்ந்து அந்த தழும்புகள் வந்து மூடி மறைந்து முழுவதுமாக அது சுகம் பெற்ற பின்புதான் அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷமே வந்தது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறு கீறல் வந்தால் நீங்கள் துடிக்கிறீர்கள், கதறுகிறீர்கள், டாக்டர்கிட்ட போறீங்க, தெய்வத்துக்கிட்ட என்னென்னவோ பேசுறீங்க, நான் உனக்கு அதை செய்தனே, குலதெய்வத்துக்கு உனக்கு பொங்கல் வச்சனே, இதை செய்தனே, அதை செய்தனே, என் பிள்ளையை காப்பாத்தல இப்படி விட்டுட்டேன்னு கதறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, மனிதர்களை போல ஒரு ஜீவன்தான் ஆடும் சரி கோழியும் சரி எல்லாமே கருணையே இல்லாமல் கத்தியை எடுத்து அதன் கழுத்தை வெட்டுகின்றீர்களே, அகத்தீசா, குருநாதா, முருகா, தாயே ஆதிசக்தி, இந்த தெய்வங்கள் எல்லாம் எப்படி நடுநடுங்கி போயிருக்கும், எப்படி துடிச்சு போயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் யாருங்க ஆறுதல், அவங்களுக்கெல்லாம் யாருங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது, அவங்களுக்கெல்லாம் யாருங்க முதலுதவி செய்யறது,
அவங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கறதுக்கு யாருங்க இருக்கலாங்க? அதை வெட்டுவதோடு மட்டும் இல்லை, அதை மசாலா போட்டு அதை பக்குவமாக சமைச்சு அதை சுவைத்து பார்க்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறதே, தயவு செய்துங்க அறிவில் தெளிந்த சான்றோர்கள், இதை தயவு செய்து இந்த கருத்துக்கு முரண்பட்ட கருத்து இருந்தால் என்னை ஏசாதீங்க, கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க, வேற மாதிரி சில கருத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு வராதிங்க. இதுதாங்க சத்தியம், சத்தியத்தை பேச இது சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. அன்னை சொன்ன வாக்குங்க இது. எனக்கு முன்னாடி நான் அன்னையை நிற்க வச்சிடறேன், என் தாய் ஆதி அங்காள பரமேஸ்வரி என் முன்னாடி நான் நிற்க வச்சுட்டு தான் அந்த சத்தியத்தை பேசிட்டு இருக்கேன். இனிமேலாவது தயவு செய்து, வள்ளல் பெருமான் சொல்றாரு, மனிதர்களுக்கு உடலை புதைப்பதற்கு சுடுகாடு இருக்கு, ஆனா மிருகங்களுக்கு இல்ல, கோழி ஆடுகளாம். ஏன் அப்படின்னாக்கா மனிதனுடைய வயிறே சுடுகாடா இருக்கு அப்படின்றாரு, வேதனையில தவிக்கிறாரு அவர். அவர் சொல்லும் போது கூட நிறைய மக்கள் புரிஞ்சுக்கல. இன்று வள்ளல் பெருமானின் திருவடி சாட்சியாக வச்சுட்டு வள்ளல் பெருமானினுடைய அந்த எண்ணத்தை நான் உங்களுக்கு பதிவா இடுறேன். இதை பார்த்தாவது தயவு செய்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அடியவர்கள் திருவடியும் வணங்கி 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 உங்களை பணிஞ்சு கேட்டுக்கிறேங்க, தயவு செய்து சைவ நெறிக்கு மாறுங்க. அந்த சைவ நெறிக்கு மாறினாலே உங்களுக்கு இறைவன் அடிமை போல இருந்து உதவி செய்வார். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார் தன்னுடைய குரல்ல, என்ன அப்படின்னாக்கா, தன் ஊன் உடல் வளர்ப்பதற்கு பிறிதொரு ஊனை உண்பவனுக்கு எங்கனும் ஆளும் அருள். தான் உடம்பை வளர்க்கறதுக்காக இன்னொரு உயிரை வதைத்து அதை சாப்பிட்றவனுக்கு அருள் இறங்காதுன்னு சொல்லியிருக்கிறார். திருக்குறளை படிச்சு பாருங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஞானிகள் சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஆக இந்த கருத்து கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் கூட இந்த கருத்தை பார்க்கின்ற சைவர்களுக்கு இது ஒரு நெருடலாக இருக்காது, ஆனா அசைவ பிரியர்களுக்கு இது சற்று கடுமையாகத்தான் இருக்கும். அந்த அசைவ பிரியர்களுடைய திருவடியை வணங்கி மன்றாடி மன்னிப்பு கேட்டு இந்த நான் பதிவாயிடுறேன். இந்த பதிவை பார்த்துட்டு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 பேர், உலகத்தில் இருக்கிற கோடி கோடி மக்கள்ல ஒரு 10 பேர் சைவ நெறிக்கு வந்தாலும் கூட இது என் ஆசான் அகத்தீசனுக்கு ஏற்பட்ட வெற்றி என்பதை மனநிறைவோடு நான் அனுபவிப்பேன் என்பதை இங்கு வார்த்தைகளால நான் பதிவிட்டு, மீண்டும் ஓர் நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஞானசித்தன். ஓம் அகத்தீசாயனம்.